பொருள் இலக்கணம். புறப்பொருள். புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறத்திணை 12 வகைப்படும். வெற்றித்திணை அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகிற சிவந்த நிறமுடைய வெற்றிப்பூ இட்லிப்பூ என்று அழைக்கப்படுகிறது. வெற்றித்திணை ஆணிறைகளை கவர்ந்து செல்லுதல். கரந்தைத்திணை சிறிய முட்டை வடிவில் கொத்து கொத்தாக ஊக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி. நறுமணமிக்க இது செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது. இதனை கொட்டைக்கரந்தை என்றும் கூறுவர். கரந்தைத்திணை கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிறைகளை மீட்கச் செல்லுதல். வஞ்சித்திணை பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது வஞ்சி. வஞ்சித்திணை மண்ணாசை கருதி போருக்கு செல்லுதல். காஞ்சித்திணை கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம். காஞ்சித்திணை தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடுதல். நொச்சித்திணை மருத நிலத்துக்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது. இதில் மணி நொச்சி, கரு நொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி என பல வகைகள் உண்டு. நொச்சித்திணை தன் கோட்டையை பாதுகாக்க பகையரசனோடு எதிர்த்து போரிடுவது. வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியே உழிஞ்சை கொடி. இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை. மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதனை முடக்கத்தான் என கூறுகின்றனர். உழிஞ்சை திணை கோட்டையை கைப்பற்ற மதிலை வளைத்து போரிடுவது. வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தும்பை. தும்பைத்திணை பகைவேந்தர்கள் இருவரும் வலிமையை பெரிது என நிலைநாட்ட போரிடுவது. வாகைத்திணை மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகை பூ. வாகைத்திணை போரில் வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூ சூடி மகிழ்வது. பாடான் திணை பாடப்படுகிற ஆண்மகனின் கல்வி, செல்வம், வீரம், புகழ், கருணை முதலியவற்றை பாடுவது. பொதுவியல் திணை
வெற்றி முதலாக பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் கூறப்படாத பொதுவான கருத்துக்களை கூறுவது. கைக்கிளை ஒருதலை காமத்தை குறிக்கிறது. பெருந்திணை பொருந்தா